பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நித்துறையுங்கள். உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இரண்டு மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள், அந்த இரண்டு மத்திய அமைச்சர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னொரு தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்தி வையுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால், இந்த இரண்டு நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாக நிறுத்த வையுங்கள். அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது திராவிடமன் நான் கேட்கிறேன், சீரழிச்சுன்னு சொன்னேன், நான் அண்ணாமலையை கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மை மாநிலமா இருக்கு. சுகாதாரம் எடுத்துக்கிறியா, மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். கல்வியில் எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். நீர் மேலாண்மையில் எடுத்துக்கிறா, முதன்மை மாநிலம். விவசாயத்தில் விளைபொருள் எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். உங்களுடைய ஆட்சி 17 மாநிலங்களில் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சியா 17 மாநிலங்கள் நடக்குது. மத்திய அரசு விருது கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு தான் விருது கொடுக்குது. அதிமுக ஆட்சியில் பல விருதுகள் அதிமுக ஆட்சியில் வந்தது. அப்போ பிஜேபி தான் மற்ற மாநிலம் இருந்தது. ஏன் அது வாங்க முடியல, நாங்கள் வாங்கணும்ல, இது தெரியாதா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், மெத்த படித்தவர், ரொம்ப அறிவாளின்னு சொல்றீங்க, இது தெரியாதா? மக்களை ஏமாற்ற மாதிரி பேசக்கூடாது. மக்களிடத்திலே நீங்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப புரிதல் உள்ளவர்கள், ரொம்ப அனுபவம், அரசியல் ஞானம் உள்ளவர்கள், ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெளித்த காரணத்தினால்தான் 50 ஆண்டு காலமும் இந்த தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு உள்ளே வராமல் திராவிட கட்சிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது நீங்க மறந்துடக்கூடாது. ஏதோ இந்த யூடியூப்பும் சோசியல் மீடியாவும் வச்சுக்கிட்டு அதில் நீங்க ஷோ காட்டிருந்தா அது நடக்காது. சோசியல் மீடியா யூடியூப்பும் நீங்க நம்ம வார் ரூம்ல வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கலாம், உங்களுக்கு உள்ள கதை பேசிக்கலாம். அங்க இருக்காங்க 2-3 பேருங்க, இந்த பாண்டியன்றவர், கோலாகல சீனிவாசன்றவர், சில பேர் இருக்காங்க. இந்த பிஜேபி தலைமையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. 300 பேரும், 400 வரும், வரட்டும் பார்க்கலாம். நீ 300-400 வரட்டும், தமிழ்நாட்டில் எத்தனை வருது நீ அதை பாருங்க. தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தலைவிக்கின்ற கூட்டணி தான் 40 தொகுதிகளில் இருக்கிறது. எங்களுக்கு போட்டி எங்க திராவிட கட்சி சொல்லிக்கிற திமுக தான். நீங்க கிடையாது. நீ சொல்லலாம், நாங்க 2வது இடத்துக்கு வந்துட்டோம். தேர்தல் நடந்து வாக்குகள் எண்ணும் போதுதான் நீங்க 8வது இடத்துக்கு வந்திருக்கீங்க, எத்தனை தொகுதியில் டெபாசிட் போவீங்கன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஊடகங்கள், பத்திரிகைகள், யூடியூப்ல பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. எப்படி ஸ்டாலின் ஏமாத்திட்டு இருக்காரோ, இந்த மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாரோ, அதுபோல் உங்களை நீங்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள்.